வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு அரிய வரலாற்று தகவலை பத்தி பார்க்க போறோம். இந்த வரலாற்று தகவலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இன்னைய தேதியில இருந்து 950 வருஷம் முதல் ஒரு 1000 வருஷம் வரைக்கும் நம்ம பின்னோக்கி போக வேண்டியது இருக்கும். யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, வழக்கம் போல நம்ம சோழர்கள் தாங்க. ஏன்னா தமிழர்களுடைய வீரத்தை பறைசாற்றின மூவேந்தர்கள்ல இவங்க மிக பிரதானமான ஒரு இடத்தை பிடிக்கிறாங்க இல்லையா. நம்ம சோழர்கள் தவழ்ந்து நடந்து ஓடி வெற்றி சிம்மாசனத்துல ஏறி கம்பீரமா ஆட்சி புரிஞ்ச காலகட்டத்தை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். அதாவது விஜயாலய சோழர் முதல் முதலாம் ராஜேந்திர சோழன் வரை சோழ தேசத்தை நோக்கி படை எடுக்கணும்னா மற்ற அயல் தேசத்து அரசர்களுக்கு கொலை நடுங்கும். ஏன்னா அவங்க பண்ண தரமான சம்பவங்கள் அப்படி. இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் பெருமை ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் வரை மிக மிக உச்சத்தில் இருந்தது. எவ்வளவு வலிமையான சாம்ராஜ்யமா இருந்தாலும் காலம் எல்லாருக்கும் ஒரு சுழற்சியை கொடுக்கும் இல்லைங்களா. அதே மாதிரிதான் சோழ சாம்ராஜ்யத்திற்கும் ஒரு இறங்கு முகம் ஆரம்பிச்சதுங்க. ஆனா உடனே ஆரம்பிக்கல, பல போராட்டங்களுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா ஆரம்பிச்சு கடைசியில சோழ சாம்ராஜ்யமே இல்லாம போச்சு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி, விஷயத்துக்கு வா அப்படின்றீங்களா. இல்ல, இனிமே தாங்க நம்ம அறியாத ஒரு போரை பத்தி சொல்ல போறேன். ராஜேந்திர சோழனுக்கு பிறகு மிக மிக வலிமையான ஒரு சோழ பேரரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலாம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த முதலாம் குலோத்துங்க சோழன் தெலுங்கு சோழன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குலோத்துங்க சோழன் ராஜராஜன் மகளான குந்தவை பிராட்டி கீழே சாளுக்கிய மன்னனான விமலாதித்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த வழியில இவர் வந்ததுனால இவரை தெலுங்கு சோழன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப ராஜராஜ சோழன் அதுக்கடுத்து அவருடைய மகனான ராஜேந்திர சோழனுக்கு வாரிசு, குறிப்பா ஆண் வாரிசே இல்லையா அப்படின்னு கேக்குறீங்களா. இருந்திருக்காங்க, ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. முதல் மகனுடைய பெயர் ராஜாதிராஜன், இரண்டாம் மகனுடைய பெயர் இரண்டாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திர சோழன் இறந்ததுக்கு பிறகு மறுபடியும் அவங்களுடைய ஜென்ம பகைவர்களான சாளுக்கியர்கள் மறுபடியும் தலை தூக்குறாங்க. அதுதான் நமக்கெல்லாம் யமனா இருந்த முதலாம் ராஜேந்திர சோழனே போயிட்டாப்லையே, நீ இந்த பசங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு பெரிய படையை திரட்டிட்டு வராருங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி முதலாம் ராஜேந்திரனின் இந்த ரெண்டு மகன்களும் வரலாற்றுல இருந்த காலம் என்னமோ சிறிது ஆண்டுகள் தாங்க. ஆனா இவங்க பண்ண சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா சரித்திரத்துல இன்னைக்கு வரைக்கும் நின்னு பேசும். ஆனா நம்ம மட்டும் அந்த சரித்திரத்தை படிக்கிறதுக்கு மறந்துட்டோம். அப்படி என்ன நம்ம சரித்திரத்துல இந்த சோழர்களை பத்தி படிக்க மறந்துட்டோம் அப்படின்னு கேக்குறீங்களா. சரித்திர ஏடுகள்ல போய் கொப்பம் போர் அப்படின்னா என்னன்னு புரட்டி பாருங்க. அந்த இடத்துல இந்த ராஜாதிராஜனும் இரண்டாம் ராஜேந்திரனும் பாகுபலி மாதிரி இன்னும் நின்னு அந்த வரலாற்றை சிறப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, மறுபடியும் விஷயத்துக்கு வரும். சாளுக்கியர்கள் தலை தூக்குனாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. சாளுக்கிய நாட்டிலிருந்து சோமேஸ்வர வர்மன் அப்படின்ற அவர்களுடைய மன்னன் அசுர வேகத்தில் சோழர்களை தாக்க படையை திரட்டி புறப்பட்டுட்டாங்க. வேங்கையின் மைந்தன் சும்மா இருப்பாரா, நீ என்னடா புறப்பட்டு வர்றது, இதோ நானே புலி மாதிரி பாஞ்சு வரேன் அப்படின்னு படைகளை திரட்டிக்கிட்டு இவங்க ரெண்டு பேருமே புறப்பட்டுட்டாங்க. இந்த சமயத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சோழர்களுடைய படை வலிமை கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா வீரத்துக்கும் போர் தந்திரத்துக்கும் குறைவில்லைங்க. இந்த போர் கர்நாடகால உள்ள கொப்பம், தற்போது கொப்பல் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க, அந்த இடத்துல மிக மிக கடுமையா நடக்குது. சாளுக்கிய மன்னனான சோமேஸ்வரவர்மன் முதலாம் ராஜேந்திரனின் மகனான ராஜாதி ராஜனை நோக்கி தன்னுடைய படைகளை நகர்த்திக்கிட்டே வராரு. ராஜாதி ராஜனும் ஒன்னும் சடைச்சவர் இல்லைங்க, கண்ணில் தென்பட்ட சாளுக்கிய வீரர்களை சும்மா பந்தாடிட்டே வராரு. இந்த இடத்துல வழக்கம் போல விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. சோமேஸ்வரனுடைய கை போர்ல ஓங்குது. அவர்களுடைய படை வீரர்கள் ராஜாதிராஜனின் யானையை சுத்தி போரிட ஆரம்பிச்சுட்டாங்க. அங்கிருந்து அம்பும் ஈட்டியும் ராஜாதிராஜனால எரிஞ்சு அவரை யானை மேலேயே கொண்டுட்டாங்க. எந்த படையா இருந்தாலும் தன்னுடைய மன்னன் இறந்துட்டான் அப்படின்னு கேட்ட உடனே செதறுண்டு தாங்க போகும். அதே நிலைமைதான் சோழ படைகளுக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. நம்ம மன்னரே இறந்துட்டாரு, இனி நம்மளும் அவ்வளவுதான் அப்படின்னு பின்வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்துலதான் ராஜாதிராஜனின் தம்பியான இரண்டாம் ராஜேந்திரன், அவருடைய அப்பா மாதிரி மிக மிக போர்த்திறமும் வீரமும் வாய்ந்தவர், போர்க்களத்திலேயே நான் அரசனா பதவியேற்கிறேன், என்ன அரசனா ஏத்துக்கிட்டு நீங்க எனக்காக போரிடுங்க, நம்ம செத்தா உன்னா சாவும், ஜெயிச்சா
எல்லாரும் சேர்ந்து அந்த வெற்றியை ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு ஊக்கம் கொடுத்து செதறி ஓடின அத்தனை படையும் மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறாரு. ஓய்ந்து போன சோழ படைகளுக்கு புது ரத்தனம் பாய்ச்ச மாதிரி புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி மறுபடியும் வெகுண்டு எழறாங்க. அப்புறம் என்ன, சோமேஸ்வரனை ஓட ஓட கொப்பம் போர்ல இருந்து துரத்தி அடிக்கிறாங்க. சோமேஸ்வரனுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சி இது. என்னடா இது, சோழர்களை தோல்வியின் விளிம்புல தள்ளிட்ட பிறகு கூட மீண்டெழுந்து நம்மளை தோக்கடிச்சு ஓட விடுறாங்க அப்படின்ற அதிர்ச்சி தாங்க அந்த சோமேஸ்வரனுடைய அரண்மனையை சின்னாபின்னமாக்கி தற்போதைய கோலாப்பூர் மகாராஷ்டிரா இருக்கு அப்படின்னு ராமங்க. இந்த மன்னன் கர்நாடகாவையும் தெற்கு மகாராஷ்டிராவையும் ஆண்டவர். தெற்கு மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு ஊர் தான் இந்த கோலாப்பூர். அந்த இடத்துல இந்த கொப்பம் போரில் சோழர்கள் வெற்றி பெற்றதற்கான வெற்றி தூணை நிறுவிட்டு இரண்டாம் ராஜேந்திர சோழன் கம்பீரமா தமிழ்நாட்டை நோக்கி திரும்பி வராங்க. இதுல விசித்திரம் என்னன்னா, இந்த கொப்பம் போரை பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது.